சசி சார் வந்து என்ன ஒரு ஒரு முக்கியமான இடத்துல இண்டஸ்ட்ரியில கொண்டு போய் வச்சிருக்காரு. சினிமா இந்த ப்ராடக்டை நல்லா கொண்டு வரணுங்கிறத தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. இப்படி இவ்வளோ தெளிவாக நான் வந்து ஓரளவுக்கு என்னோட வேலைகள் செய்ய முடியுதுன்னா அதுக்கு வந்து என் மனைவி எனக்கு கொடுத்த மன நிம்மதி தான். இந்த படத்துலேயும் நடிக்காத தியாகராஜன் சார் வந்து இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறதை ரொம்ப பெருமையாக கருதுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காட் ஃபாதர்னு இருப்பாங்க சொல்லுவாங்க. என்னோட காட் ஃபாதர் வந்து சிசி சார். நீங்கள் இல்லைன்னா சார் நான் படம் எடுத்திருக்க முடியாது. தமிழ் ராக்கர்ஸ் பிரதர் கிட்ட நான் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். உள்ள நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பல குடும்பங்கள் இதில் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து போடாதீங்க. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் லைகா சார், ராஜு சார், கருணா சாருக்கெல்லாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நான் கஷ்டப்பட்டப்போ தான் அந்த படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்க. எனக்கு இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு செகண்டும் நான் உங்களுக்கு மனசில் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஃப்ரெண்டு ஜீவா சங்கர், என்ன அறிமுகப்படுத்தின டைரக்டர், நான் அறிமுகப்படுத்தின டைரக்டர். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் அமரகவியம் படத்துலேயே சொன்னேன் ஆக்சுவலாக, சங்கர் நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்கன்னு. அது நம்ம படமாக இருக்கணும்னு எனக்கு தெரியாது. யமனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஹிந்திலையும் சேர்த்து நீங்கள் ஒரு பெரிய டைரக்டராக வருவீங்க சங்கர். ஒரு கேமராமேன் சரி, ஒரு நார்மலான கதையெல்லாம் நீங்கள் எழுதலை. நீங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். நான் அமரகவியம் சாதாரண கதைகள் கிடையாது. ரொம்ப அருமையான கதாசிரியர் நம்ம சங்கர், அவருக்கு பெரிய உயரம் காத்துட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சங்கர். ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தில் என் கூட நடித்த மியா ஜார்ஜ், உங்களுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வழக்கமாக ஒவ்வொரு படத்துலேயும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்து மறந்து போயிடுவேன். சுரேஷ் சந்திரா சார், இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் சார். வழக்கமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, உங்களை மட்டும் நான் மேலே கூப்பிட ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் வந்துடுங்க, வந்துருங்க, வந்துருங்க, வந்துருங்க. வந்ததாக ஆகணும். நீங்கள் வாங்க வாங்க சார். சுரேஷ் சந்திரா சார் வந்து என்னோட முக்கியமான முதுகெலும்பில் ஒருத்தர். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்களுக்கும் அவங்களோட சன் டாக்டர் ரேகாக்கும் என்னோடய மனபாந்த நடித்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ மன அமைதியோடு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது சார். வாங்க ப்ளீஸ். புக்கே இருந்தால் நான் கொடுத்துட்றேன், ஏதாவது இருந்தால் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் ஆ இல்லை சார், சார் தான் சுரேஷ் சந்திரா சார். இப்படி இவ்வளோ தெளிவாக நான் வந்து ஓரளவுக்கு என்னோடய வேலைகள் செய்ய முடியுதுன்னா அதுக்கு வந்து என் மனைவி எனக்கு கொடுத்த மன நிம்மதி தான். என் குடும்பம், என்னோடய ஒய்ஃப், அவங்க சிஸ்டர், என் அம்மா, என் ஒய்ஃபோட அம்மா, என்னோட மொத்த குடும்பத்துக்கும் என்னோட மன பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நான் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கேன்னு சொன்னால் இயக்குநர்கள் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் முடியாது. இதுக்கு முன்னாடி என்னோடய படங்கள் தயாரித்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும், என்னோடய படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸுக்கும், என்னை ஹீரோவாக வச்சு ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ், என்னோடய நிர்மல் குமார், பிரதீப், இந்தியா பாகிஸ்தான் ஆனந்த், சங்கர், சசி சார். சசி சார் வந்து என்னை ஒரு முக்கியமான இடத்துல இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் வச்சுருக்காரு. பிச்சைக்காரனுக்கு அப்புறம் பிச்சைக்காரனுக்கு முன்னாடி ஒரு விஜயன்ட்டு நீங்கள் பார்க்க முடியுதுன்னு சொன்னால் அவர் இல்லை, முக்கியமான வேலையாக போயிருக்காரு. அவர் தான் காரணம். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காட் ஃபாதர்னு இருப்பாங்க சொல்லுவாங்க. என்னோடய காட் ஃபாதர் வந்து சிசி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் வந்து தைரியமாக விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என் அண்ணன் மாதிரி மதுரை அன்பு சார். நீங்கள் இல்லைன்னா சார் நான் படம் எடுத்திருக்க முடியாது, இந்தியா பாகிஸ்தான் எடுத்திருக்க முடியாது, பிச்சைக்காரன் எடுத்திருக்க முடியாது, சைத்தான் எடுத்திருக்க முடியாது. இதுக்கப்புறம் பல விஷயங்கள் நான் பண்ண போகிறேன். எல்லாமே நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன் சார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நான் இன்னும் மற்ற மறந்த விஷயங்கள், பிச்சைக்காரனை கொண்டு போய் சேர்த்த சரவணன் சார், ஆரா சினிமாஸ் மகேஷ் சார் வரல ஃபங்க்ஷனுக்கு, சைத்தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த படத்தை பண்ண போகிற அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நான் சில யாராவது மறந்துருந்தேன்னு சொன்னால் மன்னிச்சிருங்க. தியாகராஜன் சார், தியாகராஜன் சார், இந்த படத்துலேயும் நடிக்காத தியாகராஜன் சார் வந்து இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நிறைய நல்லவங்களை பார்த்தேன். எனக்கு ஒரு அருமையான நண்பர்கள் கிடச்சிருக்காங்க இந்த படத்து மூலமாக. லைகா சுபாஷ்கரன் சார், பிரேம் சார், கருணா சார். கருணா சார் தான் அறிமுகப்படுத்தினாங்க ராஜு சார் எனக்கு. ஆக்சுவலாக கருணா சார் ஞாபகம் இருக்குது சார் எல்லாமே.
ரொம்ப தேங்க்ஸ். நான் மறந்த எல்லாத்தையும் எதை மறந்துருந்தேன் மன்னிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். ஞானவேல் சார் பேசினதை பற்றி நான் வந்து ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன். அவரோட வழி எனக்கு புரியுது. தமிழ் ராக்கர்ஸ் பிரதர்கிட்ட நான் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். மேபி நீங்கள் ஒரு ஃபியூச்சர் பழைய உங்கள் சினிமா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம், நீங்கள் நடித்து வந்து வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம், ஏதோ ஒரு கோவத்தில் வந்து நீங்கள் இதை பண்ணலாம், ஏதோ உங்கள் சைடில் ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். சினிமா இண்டஸ்ட்ரின்றது நம்ம வெளியேருந்து பார்க்குற சினிமா இண்டஸ்ட்ரி வேறு, உள்ளே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பல குடும்பங்கள் இதில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கன்சிடர் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து போடாதீங்க. ஏன்னா இது தமிழ் ராக்கர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய சைட்ஸ் இதில் இருக்காங்க. நீங்கள் சார் சொன்ன மாதிரி தெலுங்குலலாம் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. நம்ம தமிழன் தமிழ் மக்கள் நல்ல மக்கள் அப்படின்னு ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நம்ம எவ்வளோ ஒத்துமையாக இருக்கோம்னு சொல்லிட்டு தமிழில் ஒருத்தர் தான் நீங்களும். தயவு செஞ்சு ஃப்யூச்சரில் வந்து பைரசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்களும் உதவுங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் படைக்கின்றேன். ஒரு இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறது எங்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுடைய குரல். நாங்கள் இப்படி ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம், நீங்கள் எல்லாரும் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய பார்வைக்கு வைப்பது. இந்த படம் லைகா ப்ரொடக்ஷன் ஆகட்டும், விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் என்ற ஒரு நிறுவனமாகட்டும், அவங்க திட்டமிட்டு முறையாக அழகாக செதுக்கி ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது எனக்கு மூணு விஷயம் ரொம்ப பிடிச்சது. ஒன்று, வெரி ரேர் டு பிலீவ், யாராவது புகழ்ந்து சொன்னால் அவர் காது கேட்காது. ரெண்டாவது, ரொம்ப எளிமையாக சாதாரண ஒரு ரசிகனாக இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, மக்களுடைய ஒப்பீனியன் யார் என்ன சொன்னாலும் ஏற்புத்திறன் கேட்டுக்கிடுவார். நல்லது கெட்டது என்ன ஏதுங்கிறத கேட்டுக்கிடுவார். கேட்டுக்கிட்டு அவர் சுயமாக முடிவெடுக்கிறது. மூன்றாவது, அர்ப்பணிப்போடு ஒர்க் பண்ணுறது. 24 மணி நேரமும் சினிமா இந்த ப்ராடக்டை நல்லா கொண்டு வரணுங்கிறத தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு அம்சமாக நான் பார்த்தேன். ஜீவா சங்கர் சார் கூட நான் இதற்கு முன்னாடியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவர் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியாக ஒர்க் பண்ணுகின்ற பொழுதெல்லாம் த ஃபில்ம் மேக்கர் வித் ஃபுல் ஆஃப் கம்ப்ளீட் கிரியேட்டிவ் ஸ்ட்ரென்த், ஆடியன்ஸுக்கு அப்படி என்னென்னலாம் பிடிக்குமோ, எந்த மாதிரி அம்சங்களெல்லாம் ரசிப்பார்களோ அதெல்லாம் அழகுணர்ச்சியோடு படைக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்பாளி. அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறதை ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். அவர் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறார், நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கார். அவர் கொடுத்த பிரமாதமான ஒரு ஃபைண்டு தான் அழகு டேலண்ட் ரெண்டுமே கலந்த மியா ஜார்ஜ். இந்த படம் மட்டுமல்ல, அவங்க எந்த பாத்திரத்தையும் ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது இந்த படத்திலையும் உங்களுக்கு புரூவாகும். மேலும் அசோசியேட் டைரக்டர் வெற்றி செல்வலிருந்து இதில் ஹார்ட் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அப்புறம் ரொம்ப திட்டமிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரொடக்ஷனில் ஈடுபாடு கொண்ட சாண்ட்ராமா, ஸோ இவங்க அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒட்டுமொத்த இந்த யமன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்கள் ஆதரவோடு நன்றி.